وعليكم السلام ورحمة الله وبركاته. சொல்லுங்கம்மா, கொஸ்டின் கேட்கலாங்களா? யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? நான் பாண்டிச்சேரியில இருந்து முர்ஷிதா பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? ஜகத் சம்பந்தமா ரெண்டு கொஸ்டின் கேட்கணும். ரெண்டு கொஸ்டின் கேட்கலாமா? சொல்லுங்க, கேளுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஜகாத் வந்து 8 பேருக்கு வந்து கொடுக்கணும்னு இருக்கு இல்லையா? ஆமா. அதுல வந்து அல்லாவின் பாதையில் செலவிடுவது அப்படின்னு வருது இல்லையா? ஆமா. அந்த அல்லாவின் பாதையில் செலவிடுவது வந்து கொஞ்சம் விளக்கணும் என்னென்ன மாதிரின்னு சொல்லிட்டு. சரி. ரெண்டாவது வந்து, இப்போ நம்ம ஜகாத் கடமையா இருக்கிறவங்க, இப்ப 11 பவுன் தான் அளவு ஒண்ணு இருக்கு. சரி. அதுக்கு மேல என்ன பொருள் வாங்கினாலும் ஜகாத் கொடுக்கணும்னு இருக்கு. சரி. இப்ப நம்ம அதுக்கு அடுத்து என்ன பொருள் வாங்கினாலும் இப்ப கவர்மெண்டே வந்து அதுக்கு ஒரு வரி போட்டுருது இல்லையா? டேக்ஸ் போட்டுதானே வாங்குறோம். சரி. அது வந்து என்ன மாதிரி கணக்கு, நம்ம ஜகாத் கொடுக்கணுமா அப்படி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. அது கொஞ்சம் இல்ல இல்ல, உங்க கேள்வி வரியில வந்து அந்த பொருள் வாங்குறது வந்து வரி வந்து அதுல அடங்கிடுது, அவங்களே ஒரு அமௌண்ட் வாங்கிடுறாங்க அதுல, அது கொடுக்கறோம். இங்க வந்து நம்ம தனிப்பட்ட முறையில ஜகாத் அதுக்கு கணக்கு போட்டு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஜகாத் சம்மந்தமாக ரெண்டு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல ஜகாத்துடைய யாருக்கு ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற பட்டியலை குரான் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு 8 பிரிவினர்களை அதில் குறிப்பிடுகிறான். 8 பிரிவினர்கள், இன்னம சதகாத்துல் இல் ஃபுகராயி வல் மசாக்கினி வல் ஆமிலீன் அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வஃபி ரிகாபி வல் காரிமீன் வஃபி சபீலில்லாஹி வபினி சபீல். ஒரு 8 பேர் யாரெல்லாம் அதில் சொல்கிறான் அப்படின்னா, ஏழைகள், பரம ஏழைகள், அந்த ஜகாத்து பணத்தை திரட்டுவதற்காக உழைப்பவர்கள், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிற, இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுகிற நிலையில் இருக்கிற மக்கள், அடிமைகளை விடுதலை செய்வதற்காக வேண்டி அதற்காக செலவிடப்படுகிற தொகை, கடன்பட்டவர்கள் கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படுகிற பொழுது அவர்களுக்கு இந்த பணத்தை செலவிடலாம், அடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த பணத்தை செலவிடலாம், வழிப்போக்கர்களுக்கு, நாடோடிகளுக்கு அந்த பணத்தை செலவிடலாம்னு ஒரு 8 பேரை அல்லாஹ் பட்டியல் எடுக்கிறான். இதில் அவங்களுடைய கேள்வி என்னென்னா, அல்லாஹ்வுடைய பாதைன்னு வருது அப்படின்னா அது என்ன, எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பாதை என்பது பொதுவாக நாம் எப்படி புரிஞ்சு வச்சுருப்போம், எல்லா நன்மையான காரியங்களும் அல்லாஹ்வுடைய பாதை. அல்லாஹ் ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறோம்னா அது அல்லாஹ்வுடைய பாதை. ஒரு பள்ளிவாசல் கட்டுமானத்திற்கு பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம் என்றால் அதுவும் அல்லாஹ்வுடைய பாதை. இது மாதிரி நன்மையான நல்லறத்திற்கு பயன்படுகிற எல்லாமே அல்லாஹ்வுடைய பாதை தான் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையோடு முடிச்சிருந்தா மற்றவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விடும். இப்போ நாம் அல்லாஹ் 8 பேரை சொல்லிட்டு அதில் அல்லாஹ்வுடைய பாதைன்னு சொல்கிறோம்னா அதனுடைய பொருள் என்ன? அப்போ அதில் வேறு ஏதோ ஒரு செய்தி இருக்குன்னு அர்த்தம். நாம் புரிந்து கொள்கிற அடிப்படையில் நேரடியாக அல்லாஹ்வுடைய பாதை என்று பொதுவான கருத்தில், பொதுவான அர்த்தத்தில் இந்த சொல் பயன்படுத்தப்படவில்லை என்பதை அந்த 8 பிரிவினருக்கு இடையில இது ஒன்றாக வர்றதுலேருந்தே நாம் விளங்கி கொள்ள முடியும். மற்ற பொதுவான நற்காரியங்களை இது குறிப்பிடலை, வேறு ஏதோ ஒரு குறிப்பிட்ட பணியைத்தான் இது குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத நாம் விளங்கி கொள்ளலாம். அது என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பாதை என்பது குர்ஆனிலையும் ஹதீஸ்லையும் பல இடங்களில் போர்க்களத்திற்கு, இறைவனுடைய பாதையில் போருக்கு போகிறாங்கல்ல, அந்த போருக்கு போகிறது அல்லாஹ்வுடைய பாதை என்ற வார்த்தையில் பயன்படுத்தப்படுகிறது. நிறைய வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துலையும் அல்லாஹ் அந்த அர்த்தத்தில் தான் பயன்படுத்துகிறான். போருக்காக வேண்டி இந்த ஜகாத்துடைய பணத்தை நீங்கள் செலவு செய்யலாம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இதை சரியாக விளங்கி கொள்ளாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுப்படையாக அல்லாஹ்வுடைய பாதை என்றால் நன்மையான பாதை என்று அர்த்தம் வைத்து கொண்டு, நீங்கள் மதரசா கட்டடத்துக்கு உதவி செய்யுங்க, பள்ளிவாச கட்டடத்துக்கு உதவி செய்யுங்க, இப்படியாகவெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, பள்ளிவாச இமாமுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஜகாத்து பணம் கொடுங்கன்றெல்லாம் கேட்குறாங்க. அது மார்க்க அடிப்படையில் தவறு. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பாதை என்று குறிப்பிடப்படும், இங்கே குறிப்பிடப்படுவது இறைவனின் பாதையில் போர் புரிவதை பற்றி குறிப்பிடப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முதற் கேள்வி. அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாம் வந்து ஜகாத்து கொடுக்குறோம், ஆனால் அரசாங்கத்தில் பொதுவாகவே நாம் பணம் சம்பாதிக்கும் பொழுது அந்த சம்பாத்தியத்திற்கு உரிய டேக்ஸை பிடிச்சிக்கிறாங்க, வரி வாங்கிக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு நாம் ஆல்ரெடி வரி கட்டிட்ட பிறகு அது இதை விட அதிகமான தொகையாகவே இருக்கிறது. 5% கட்டுறவங்க இருக்கிறாங்க, 10% கட்டுறவங்க இருக்கிறாங்க, 30% கட்டுறவங்க இருக்கிறாங்க. அப்போ 15% நாம் தான் வரி செலுத்திட்டோமே, அதுக்குள்ளுக்குள்ளே இது ஜகாத் அடங்கிடுச்சின்னு எடுத்துக்கொள்ள முடியாதா? மீண்டும் தனியாக ஒரு ஜகாத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக தனியாக ஜகாத்து கொடுக்கணும். நீங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்துகிற வரி என்பது வேறு, அல்லாஹ் விதித்திருக்கிற இந்த கடமை என்பது வேறு. அல்லாஹ் குறிப்பிட்ட இந்த பிரிவினருக்கு பயன்படுத்தப்படுகிற தொகை உங்களுடைய செல்வத்திலிருந்து கணக்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும், அதுதான் ஜகாத்துன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்குற தொகை அப்படிப்பட்ட அடிப்படையிலே வாங்கப்படுகிறது. இறை கடமையை நிறைவேற்றுவதற்காகவும் அல்லது குறிப்பிட்ட இந்த பிரிவினருக்கு அந்த பணம் போய் சேர்வதற்காகவுமா அது வசூலிக்கப்படுகிறது? அவங்க எல்லாத்துக்குமே ரோடு போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க, எல்லா காரியங்களுக்கும் பயன்படுத்துவாங்க, சம்பளம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவாங்க, நாட்டினுடைய எல்லா வகையான நலத்திட்டங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்கன்ற பட்சத்தில் நாம் இதை போய் அதோடு ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் அங்கே கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி உங்களுடைய வருமானத்திலிருந்து 2.5% ஜக்காத்தாக இந்த 8 பிரிவினர்களுக்கு போய் சேருகிற வகையில் நீங்கள் செலவு செய்தாக வேண்டும். அதையும் இதையும் போட்டு இணைத்து குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.